ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிசி கேம்லாம் எங்கேருந்து அஃபீஷியலாக ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, மொபைலில் வந்து நீங்கள் கேம் வந்து அஃபீஷியலாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோர் போய் லாகின் பண்ணி அங்கே வந்து நீங்கள் கேமோ ஆப்போ எதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்குவீங்க. அந்த மாதிரி பிசி கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பிசி கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் பர்ச்சேஸ் பண்ணியும் விளையாடுற மாதிரி நிறையா ஸ்டோர்களாக இருக்குது. அதில் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமு, எபிக் கேம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலரான பிசி கேம் ஸ்டோரு. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிசியில் ஸ்டீம் ஸ்டோரை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில் இருந்து எப்படி ஃப்ரீ கேம் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். எப்படி மொபைலில் வந்து இன்பில்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்டீம் ஸ்டோர்லேருந்து நம்ம கேமை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமுடைய வெப்சைட்டுக்கு மட்டும் போனால் பார்த்தாது. ஸ்டீம் ஆப்பை வந்து நம்ம பிசியில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிலிருந்து கேமை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டீமை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் ஹோம் பேஜுக்கோங்க. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் சர்ச் பாக்ஸில் ஸ்டீம்னு சர்ச் பண்ணுங்கள். STEAM ஸ்டீம்னு என்டர் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா store.steampowered.com வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமுடைய ஹோம் பேஜ் வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் டாப் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். க்ரீன் கலரில் இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமுடைய அபவுட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இன்ஸ்டால் ஸ்டீம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 MB ஸ்டீம் செட்டப் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, ப்ரௌசர்லேயே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், இல்லைனா பிசியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் போங்க. ஓகே, டவுன்லோட் ஃபோல்டர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் செட்டப் ஆப் வந்து இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கேட்கும், நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ஆப்ஷன் காட்டும், லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஸ்கில் ஸ்டீம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க மாதிரி கேட்கும், சி டிஸ்க்லேயே இன்ஸ்டால் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம், இன்ஸ்டால் கொடுங்க. வெயிட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் வந்து ஃபினிஷ் ஆகும். ஓகே, இன்ஸ்டால் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஸ்டீம் ஃபினிஷ்னு காட்டும், ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமுடைய அப்டேட்ஸ்லாம் வந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிட்டு ஸ்டீம் வந்து ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டீம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைன் இன் கேட்கும். அக்கௌண்ட் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஐடி கொடுத்து, இந்த இடத்துல பாஸ்வேர்டு கொடுத்து சைன் இன் கொடுங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஆனால் அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஏ ஃப்ரீ அக்கௌண்ட்னு இருக்கும், இந்த இடத்துல கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். ஆனால் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணி பண்ணும்போது இதை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஎம் நாட் ரோபோட்னு இருக்குதுல, இது வந்து பார்த்திங்கன்னா சில டைம் ஒர்க் ஆகிறதில்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரௌசரில் போய் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த இது அப்படியே இருக்கட்டும். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் பேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா இதில் ரைட் சைட் டாப் கார்னரில் லாகின்னு இருக்கும், லாகினை கிளிக் பண்ணுங்கள். லாகின் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைன் இன் ஆப்ஷன் காட்டும், கீழேயே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷன் காட்டும், க்ரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணுங்கள். ஓகே, இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் அட்ரஸ்னு இருக்கும், மறுபடியும் இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வயசு வந்து பார்த்திங்கன்னா 13 மேலேயான்னு கேட்கும், அதுக்கு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎம் நாட் ரோபோட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா சின்னதாக ஒரு கேப்சா வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் சைக்கிள் கிளிக் பண்ண சொல்லியிருக்கா, மோட்டார் சைக்கிளை கிளிக் பண்ணுறேன். எங்கெங்கெல்லாம் மோட்டார் சைக்கிளுக்குதோ அதில் கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுக்குறேன். ஓகே, வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார் கேட்குது. ஸ்டாரை கிளிக் பண்ணிட்டு வெரிஃபை கொடுக்குறேன். வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஐஎம் நாட் ரோபோட் வந்து கிளியர் ஆயிரும். கிளியர் ஆனதுக்கப்புறம் கன்னியூ கொடுங்க. ஓகே, கன்னியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு வந்து ஒரு மெயில் ரிசீவ் ஆகிருக்கும். இப்போ உங்கள் இமெயில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, என்னுடைய மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம்லேருந்து நியூ ஸ்டீம் அக்கௌண்ட் இமெயில் வெரிஃபிகேஷன் வந்திருக்கா, இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மெயிலை வந்து ஓப்பன் பண்ணிட்டு சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் வெரிஃபை மை இமெயில் அட்ரஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிருக்கும். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு பேஜுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டீம் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு நேம் கொடுங்க. ஸ்டீம் அக்கௌண்ட் நேம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அவைலபிள் இருந்துச்சுன்னா ரைட் சைடில் அவைலபிள்னு காட்டும்,
இப்போ சூஸ் பாஸ்வேர்டுன்னு காட்டும். பாஸ்வேர்டு வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு டன் கொடுங்க. ஓகே, டன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மேலே வந்து ஷோ ஆகுது பாருங்கள். உங்களுடைய ஸ்டீம் அக்கௌண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3 லெட்டர் இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஹைஃபன் இருக்கலாம், இவ்வளோ தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ நான் இப்போ மறுபடியும் டைப் பண்ணுறேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் கிளிக் பண்ணிங்கன்னாவே இந்த இடத்துல அவைலபிளாக இல்லைன்னு காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிள் காட்டுது. இப்போ டன் கொடுங்க. ஓகே, டன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிருக்கும். ஓகே, நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போது ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுங்கள். ஸ்டீம் அக்கௌண்ட் நேம் கொடுத்தீங்களா, அதை வந்து டைப் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு ரிமைன் மீ கொடுத்துட்டு சைன்இன் கொடுங்க. ஓகே, சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீன் வைங்க. ஓகே, இப்போது ஸ்டீம் ஆப் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ண வேண்டியதுதான். லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரு லைப்ரரின்னு இருக்கும், அதில் ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டோரை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3வதாக கேட்டகிரின்னு இருக்கும். அதில் கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு ப்ளேன்னு இருக்கும், இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஸ்டோரில் இருக்க ஃப்ரீ டு ப்ளே கேம்ஸுடைய லிஸ்ட்டு வந்து வரும். இதில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலரான ஃப்ரீ கேம்ஸ் லிஸ்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே கொடுத்துருப்பாங்க. அப்பக்ஸ் லெஜெண்டு, வேர்ல்ட் ஆஃப் வார்ஷிப்பு, கவுண்டர் ஸ்ட்ரைக் 2, ஓவர் வாட்ச் 2, இந்த மாதிரி நிறையா கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகே, இதில் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் ஆக்ஷன் கேம்ஸில் எதெல்லாம் ஃப்ரீ கேம்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். அட்வென்ச்சர் கேம்ஸில் எதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அதெல்லாம் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். அது மாதிரி கேஷுவலு, சிமுலேஷனு, ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரேஸ் கேம்ஸில் எதெல்லாம் ஃப்ரீ கேம்ஸ்னு நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, அதுலேயே கீழே வாங்க. கீழே எண்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா கேம்ஸோடைய லிஸ்ட்டும் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4500 கேம்ஸ் இருக்குது, ஃப்ரீ கேம்ஸ் மட்டும். இதில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேமுடைய கேட்டகிரி நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஆர்பிஜி கேம்ஸு, ஸ்போர்ட்ஸ் கேம்ஸு, ரேஸ் கேம்ஸு, அட்வென்ச்சர் கேம்ஸு, இந்த மாதிரி லிஸ்ட்லாம் இருக்கும். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலரான கேம்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஸ்ட்ரைக்கு, டோட்டா 2, பப்ஜி, அப்பக்ஸ் லெஜெண்டு, வார் தண்டரு, இந்த மாதிரி பாப்புலரான கேம்ஸ்லாம் வந்து லிஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நியூ அண்ட் ட்ரெண்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நியூவாக வந்திருக்க ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ கேம்ஸ்லாம் வந்து லிஸ்ட் ஆகும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பாக்ஸ் இருக்கும். இப்போ பப்ஜின்னு சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பார்த்திங்கன்னா பிசி வெர்சன் பப்ஜி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரீயாக இருக்குது. இதில் கேமை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணதுனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் ஸ்ட்ரைக் 2 இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ப்ளே கவர் ஸ்ட்ரைக் 2 ஃப்ரீ டு ப்ளேன்னு போட்டு பக்கத்துலேயே க்ரீன் கலரில் ப்ளே கேம்னு இருக்கும். அந்த ப்ளே கேமை கிளிக் பண்ணிங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கேமை வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ப்ளே கேமை கிளிக் பண்ணிங்கனாவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆப்ஷன் காட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிரைவில் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு மாதிரி ஆப்ஷன் காட்டும். கேமு வந்து எத்தனை ஜிபி நீங்கள் ஷோ ஆகும், இன்ஸ்டால் கிளிக் பண்ணிங்கன்னா கேமை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஓகே, நீங்கள் நிறையா கேம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரியின் டாப்பில் இருக்கும், லெஃப்ட் சைட் டாப் கார்னரில். அந்த லைப்ரரி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்க கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டியை வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேம்ஸ் மட்டும் இல்லை, பர்ச்சேஸ் பண்ணி விளையாட மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து இருக்குது. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். ஸ்டீம் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கேமை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுறதில் ஏதாவது டவுட்ஸோ எரரோ வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ண பார்க்குறேன். இது இல்லாமல் நம்ம சேனலுக்கு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான தேடல் போட்டுங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ரிலேட்டட், மொபைல் ரிலேட்டட் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பை கைஸ்.